डर स्टूडेंट्स इनके पेलियोजॉइक सिलूरियन पीरियड वह पाकपो प्रिय मुख्य नषय मुदल विषय तरवर तन मारी रोम अधिकमच रेडव मीन अद्कान तुप उ वायल ताड़ जा उवान मुख्य और डेवलपमेंट अग कड़ पवल पाड़कूर कोरल रीव्स अवर्सिफ आगे कलर कलर विद्यास विद्यासम परवन मटम अ मेपे मारे तीवु उच्च इप्ली मूं विधान सिलूरियन पीरियड अट्मास्फियर चेंज पार्क वेंडियद मि मुख्य विषय इन विषयते पर नाम इन वरीसा पाकल फर्स्ट वो टेरेस्ट्रियल प्लांट्स इन टेरेस्ट्रियल प्लांट्स थालोफाइट्स नीर वाड़कू प्लांट्स ब्रायोफाइट्स अदपूरा फिल्म लेयर ऑफ वाटर मॉइस्ट कंडीशन अभी रीप्रोडक्शन पड़म टेरेस्ट्रियल प्लांट्स अंत कूट्स स्टेम अंड लीफ मूणु उच्ची वैस्कुलर सिस्टम ऑफ ज़ाइलम अंड फ्लोएम अर्थम चुना फोटोसिंथेसिस अंगरकूर एनर्जी पल्व पाग स्टेम रूट्स अदकान और ट्यूबुलर सिस्टम ज़ाइलम अदमारी रूट तरक तीर सरक न्यूट्रिएंट्स फोटोसिंथेसिस पड़कूरे इंडत फ्लोएम अदान ट्यूबुलर सिस्टम वैस्कुलर सिस्टम इत सेल्स प्लांट्स இந்த பீரியட்ல உருவாயிருக்கு அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னா சீட் ஃபார்மேஷன் விதைகள் உருவாயிருக்கு இது ஒரு முக்கியமான ஒரு கரெக்டர் அடுத்து பாத்தீங்கன்னா இதன் காரணமாக என்னாச்சு ஏராளமான ஆக்ஸிஜன் உற்பத்தி அதிகமாயிருக்கு இதுவரைக்கும் கடல்லையும் குளங்களிலும் மட்டும் இருந்த தாவர இனங்கள் நிலங்கள் பூரா பரவி फोटोसिंथेसिस अधिकमी कार्बन डाइऑक्साइड कंसम्पशन कूड़ी अच्छा ऐरा आक्सीजन वेवकूर सूनमें उवाच अट्मास्फियर कूलिंग कंडीशन रोम अधिकमी ऐरा ईस् फॉर्म आग आरमचद अगे इे ग्लाइसेटेशन अब इे ग्लासियेशन ग्लाइसेटेशन अब टेरेस्ट्रियल प्लांट्स उवान विषय अत पाती अस्ट्रकोडन मीन अगले समय इप्ली एक्नोडम्स मेल कैल्शियम कार्बोनेट वन प्लेट्स उवाचो बदल मीन उड़ मेल तट पूरा एलबल उच्चो उ बदला वलब उवाच नया मुल मुल अन्नेक उदकूर और तमु एवाल और डेवलपमेंट इतना शेल कवर मेड ऑफ टूथ लाइक स्ट्रक्चर स्पाइक्स अभी सुय पागा इन सापान अंश इधर इला सक्स फुट थ्रू माउथ ओपनिंग माउथ ओपनिंग वाले नेर अभी उरीजी उप्त इप्प मीन इन प्लकोरम अतर मीन इन विशेषम चा इन हेड अंड नेक रेर्शन अोनी प्लेट कवर पड़ पे पीन पुरा बोनी प्लेट क அதுமாரியான ஒரு டெவலப்மென்ட் இந்த பிளக்கோடம்ல வந்துச்சு அடுத்து
பெல்விக் ஃபின்ஸ் இதில் உருவாச்சு. இந்த பெல்விக் ஃபின்ஸுங்கிற இந்த துடுப்புகள் இதுக்கு முன்னாடி இருந்த மீனில் நம்ம பார்க்கல, பிளக்கோடோமில் கிடையாது, மீன் இனங்களில் கிடையாது, இது புதுசாக உருவாயிருக்கு. அப்போ நீர்வாழ் உயிரினங்கள் இன்னும் அதிகமாக மொபைல் ஆகி பல இடங்களுக்கு பரவி வர்றதுக்கு ஏதுவான ஒரு புதிய ஒரு உற்பத்திங்கிறது, புதிய மாற்றம்ங்கிறது இன்னும் நவீனமாக உருவாயிருக்கு. நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா இதனோட இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறது நமக்கு புரிஞ்சிடும். அப்போ இதில் பிளக்கோடம்ங்கிறது வேறு மீனிங்கெலாம் ஒன்றும் கிடையாது, பெரிய மீனிங்கெலாம் ஒன்றும் கிடையாது, ஒரே ஒரு மீனிங் தான், பிளேட்டட் ஸ்கின் இஸ் தி மீனிங், அதுக்கு வேறு ஒன்றும் இல்லை, ஸ்கின் வந்து பிளேட்டில் மூடப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் புதுசாக ஒரு அம்சம் வந்துச்சு, ஜாடு ஃபிஷ். இதுக்கு புதுசாக ஜாவும் பல்லும் உண்டாயிருச்சு. ஏற்கனவே நம்ம போனதில் பார்த்தோம் அந்த கோனோடோன்ஸில் பல் உற்பத்தி ஆகிறதுக்கான என்ன டென்டலுக்கான அடிப்படை இது உருவாயிடுச்சுன்னு பார்த்தோம். இப்போ அது பல் மட்டுமில்ல, ஜாவும் உற்பத்தி ஆகி மாடர்ன் ஃபிஷ் வர்றதுக்கான நவீன மீன்களுக்கான அடிப்படை அம்சங்கள் இதில் உருவாயிருக்கு. ஒரு பக்கம் துடுப்பு, இன்னொரு பக்கம் பல் உற்பத்தி ஆகுது, ஜா உற்பத்தி ஆகுது, இந்த மூணு இதில் டெவலப் ஆகிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா கோரல் ரீஃப்ஸ், இது ஒரு அனிமல் டைப் ஆஃப் லைஃப், இது கடலுக்கு அடியில் இருக்கக்கூடியது, இது வித்தியாசமாக கலர் கலராக மாறிட்டே போச்சு. அது பவள பாறைகள் நம்ம சொல்லுவோம், பவள பாறைகள்னு சொல்லுவோம். இதை அரிஸ்டாட்டில் என்ன பண்ணார்னா ஜூஃபைட்டான்னு பேர் வச்சார். ஏன் அப்படி பேர் வச்சார்னா, ஜூஃபைட்டான்னு ஏன் பேர் வச்சார்னா, இது ஃபைட்டான பிளான்ட்டு, ஜூன் அனிமல், இது பிளான்ட்டும் கிடையாது அனிமல் கிடையாது, சந்தேகப்பட்டு அவர் என்ன செஞ்சார், ஜூஃபைட்டான்னு பேர் வச்சார். ஆனால் பின்னாடி என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, இதுக்கு அனிமல் செல் மெம்பரேன் இருக்கிறதுனாலையும் 6-8 டென்டக்கள் ஏற்கனவே பார்த்தோம், அந்த டென்டக்கள் இருக்கிறதுனாலையும் மவுத் அதில் இருக்கிறதுனாலையும் இந்த டென்டக்கள் எப்படி ஹைட்ரா மாதிரி இதுவும் வந்து ஒரு பாய்சனை ஸ்ப்ரே பண்ணக்கூடிய தன்மை இருக்கிறதுனாலையும் இது எல்லாமே என்ன சொல்லாங்கன்னு சொன்னாங்கன்னா, இதுவும் பிராணிகள் வகையில் இப்போ சேர்த்துருக்குறாங்க. அப்போ கடல்வாழ் உயிரினங்களில் இன்னொரு புதிய இனம், எக்கினோடம்ஸ் பதிலாக, போலிஃபெராக்கு பதிலாக புதுசாக ஒரு இனம் இப்படி உருவாகி, அது இது மாதிரி ஏராளமான இடத்துல இந்த பவள பாறைகளே அப்படியேவும் அங்கங்கே தீவுகளாக உருவாச்சு, தீவு திட்டுகளாக உருவாச்சு. அப்போ லேண்ட் ஃபார்மேஷனில் பிளேட் ஃபார்மேஷன் ஒன்று, டெக்டானிக் பிளேட் ஃபார்மேஷன் ஒன்று, இதெல்லாம் நடந்தாலும் கூட உயிரினங்கள்னால ஐலண்ட்ஸும் உருவாயிருக்குங்கிறது என்ன இந்த ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேலில் படிக்கிறது மூலமாக நம்ம முக்கியமாக அதை புரிந்து கொள்ள முடியும். அப்போ இப்படிப்பட்ட மாற்றங்கள் பூராமையும் இந்த சிலூரியன் பீரியடில் நடந்திருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் அமைதியாக பொறுமையாக கேட்டதுக்கு மிக்க நன்றி, தேங்க்யூ வெரி மச். அடுத்த கிளாஸில் இதை இன்னும் நம்ம கன்டினியூ பண்ணி கொண்டு போவோம்.